வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிளாப் போர்ட் ரிவ்யூஸ். இன்னைக்கு உங்களோட கனெக்டராக இருக்க போகிறது நான் உங்க சிவா, அண்ட் வித் மீ சொர்ணேஷ். வணக்கம் சொர்ணேஷ். வணக்கம் வணக்கம் சிவா அவர்களே. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போல ரிவ்யூ என்னன்னா, ஷான் ஷாங்க் ரிடெம்ப்ஷன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படம் பாத்தீங்களா சொர்ணேஷ், எப்படி இருந்துச்சு? பார்த்தேன், நான் இப்ப ரீசன்ட்டா தான் பார்த்தேன், ரெண்டு நாள் முன்னாடி. நல்ல படம், ஃபீல் குட் மூவி. கண்டிப்பா நானும் இப்பதான் பார்த்தேன் இந்த படம். ரொம்ப நாளாவே பாக்கணும்னு நினைச்சது, இப்பதான் பார்த்தேன். சரி, படத்தை பத்தி பாத்துலாம். இந்த படம் வந்து 1994 பிராங்க் டரோபண்ட் அவரால் இயக்கப்பட்டு வெளியாகப்பட்டிருக்கு இந்த படம். இந்த படத்தை வந்து எப்படின்னா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபிக்ஷனலா எடுக்கல, ஒரு நாவல்ல இருந்தே இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு படம் பார்த்தோம், ஒரு படம், ஹாலிவுட் படத்தை பத்தி பேசணும், ஃபைட் கிளப். ஒரு நாவல்ல இருந்து இன்ஸ்பயரா எழுதினதுதான். இந்த படமும் அதே மாதிரிதான், இந்த நாவல்ல இருந்து இன்ஸ்பயரா எடுக்கப்பட்டது. ஸ்டீஃபன் கிங்கோட நாவல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த நாவல் பேரு ரீட்டா ஹேவர்த் அண்ட் ஷான்ஷாக் ரெடம்ஷன், இதுதான் அந்த நாவலுடைய பேர். சரி சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது? நடக்கிற ஒரு ஸ்டோரியை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபீல் குடுத்தான் ஸ்டோரி ஃபுல்லா. இப்போ ஸ்பெஷலா சொல்ல வேண்டியதுன்னா, இப்போ ஒரு பிரிசன் மூவினாலே போர் அடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4 சவரத்தை தாண்டி வெளியே எங்கேயும் காக்க முடியாது. ரெண்டாவது, இந்த படத்துல வந்து ஃபுல்லா லைஃப் சென்டென்ஸ், இந்த ஆயுள் தண்டனை கைதிகளை பத்தி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால ஸ்டோரி லைனே 50 இயர்ஸ்க்கு எடுத்துருப்பேன் ஆகுது. இதனால அதையும் இவங்க போர் அடிக்காம கொண்டு போயிருப்பாங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், இப்போ சில கேரக்டர்ஸ் இருக்கும் படத்துல இருக்கிறது தெரியாது, இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு கேரக்டர் சொல்ல முடியாது, எல்லா கேரக்டரும் வர எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதான் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க கேஸ்ட், இந்த கேரக்டர் சொல்லும் போது கேஸ்ட பத்தி பேசணும் ஞாபகம் வருது. எல்லா கேரக்டர்ஸ் இல்ல, ஒரு சில கேரக்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கு, முக்கியமான கேரக்டர்ஸ். ஆண்டி டிஃபரன்ஸ், அதாவது அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணது வந்து டிம் ராபின்ஸ் அப்படின்றவர் தான் பண்ணிருக்காரு. தென் ரெட் ரெடிங், முக்கியமான கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர். எனக்கு கூட கண்டிப்பா அவர் வந்து மார்கன் ஃப்ரீமேன், அவர் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. நல்லா ஃபேமஸான ஆக்டர், நிறைய ஹாலிவுட் படத்தை பார்த்திருப்போம். இப்ப ரீசெண்ட் டைம்ல நல்லா ஒரு குணச்சித்திர வேடங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தென் பாப் அண்ட் கண்டன் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் தான் இந்த வார்டன், வார்டன் நார்டன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருடைய கேரக்டர் நடிச்சிருந்த அவர் தான். பின் டாமின்னு ஒருத்தர், அந்த கேரக்டர் நடிச்சவர் வந்து கில் பெலோஸ், அவர் தான் இந்த டாமி கேரக்டர் நடிச்சார், ஒரு சின்ன பையன் கேரக்டர் நடிச்சிருந்தாரு. ஆமா, அப்புறம் புரூக்ஸ் ஹால்டன், அந்த புரூக்ஸ் கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் தான் அது, ஆனா அது வந்து ரொம்பவே மனசு உருக்குற மாதிரி இருக்கும். அதை நடிச்சது வந்து ஜேம்ஸ் விட்மோர் அப்படின்றவர் தான் நடிச்சிருக்காரு. தென் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட், ரொம்ப முக்கியமான கேரக்டர் இதுவும். நிறைய சீன்ல வந்து அந்த கேரக்டர் நம்ம வெறுக்கவே செஞ்சிருப்போம். அடிக்கடி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாருல, ஒருத்தர் அடிப்பாரு, ஒரு போலீஸ் கேரக்டர் கேப்டன் ஹேட்லி, அவர் வந்து கிளான்சி பிரவுன் அப்படின்றவர் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. இதுதான் முக்கியமான கேரக்டர்ஸ். இதை தவிர்த்து நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க, பட் எல்லாரையும் சொல்ல முடியாது அப்படின்றதுனால முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். எல்லாமே ஒரு நல்ல கேரக்டர்ஸ் தான், எல்லாருமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அவங்க கேரக்டர்ஸ் சொல்றதை விட அவங்க நடிச்ச கேரக்டர்ஸோட அப்படியே வாழ்ந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமா அந்த ஆண்டி டிஃபரன்ஸ் அவரும், அப்புறம் மார்கன் ஃப்ரீமேன், இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் ரிலேஷன்ஷிப் காட்டுறதுல ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகும் அவங்களோட ரிலேஷன்ஷிப். அவங்க ரெண்டு பேருக்கும் மார்கன் ஃப்ரீமேன் ரெட்டின் கூப்பிட்டாங்க, அவர் ஆல்ரெடி அந்த ஷான்ஷாங்க் ரெடெம்ப்ஷன்ல ஜெயில இருக்கவர் தான், அவரும் லைஃப் சென்டென்ஸ் தான். சின்ன வயசு, அவர் 19 வயசுல ஏதோ ஒரு மர்டருக்காக அவர் இந்த ஜெயில வராரு. 19 வருஷம் இருக்கும் போதே அவர் பழகிடுச்சு அந்த ஜெயில, இருக்கவங்களே ரொம்ப கவலைப்பட மாட்டாரு, ரொம்ப ஜாலியான ஆளு. இங்கே இருந்துறப்பா ஆனா பெருசா, ஆனா வெளியே போகணும்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருக்கும், அதை வெளியே சொல்ல மாட்டாரு, அந்த ஒரு ஃபியர் அவருக்குள்ள இருக்கும் அப்படி சொல்லி இருப்பாரு. அவரு முத முத இந்த நம்ம ஆண்டியை மீட் பண்றாரு. ஆண்டி பத்தி சொல்லலாம், அவர் இன்னசென்ட், அவர் செய்யாத தப்புக்காக இங்க அரசு செய்து டபுள் சென்டென்ஸ், லைஃப் டைம் சென்டென்ஸ், இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கிட்டு வராரு. இவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பில்ட் ஆகுது, கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஸ்டோரி. யா, கதையை பத்தி பேசும்போது ஒன் லைனர் சொல்லிடலாம். ஒன் லைனர் வந்து சிம்பிளா சொல்லிடலாம், லைஃப் சென்டென்ஸ் அதாவது ஆயுள் தண்டனை அப்படின்றது வந்து அங்க ஆயுள் தண்டனையில இருக்கிறவங்களோட விஷுவலா காமிச்சிருப்பாங்க கதையை. இதுதான் ஒன் லைன்ல சொல்லணும்னா. இதுவும் இல்லாம லைஃபுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் இதுல சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா டயலாக் பத்தி பேசி ஆகணும். டயலாக் வந்து இந்த படத்துக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது நம்ம படம் பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சிருக்கும். முக்கியமா சொன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்குள்ள இருக்க அந்த பேரலான மனநிலை, மார்கன் ஃப்ரீமேன் ரெண்டுன்ற கேரக்டருக்கும் ஆண்டின்ற கேரக்டருக்கும். மார்கன் ஃப்ரீமேன் ரெண்டுங்கிறவருக்கு இந்த செயல பத்தி அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்ற இதை நல்லா சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த நல்ல டயலாக் அதை சொல்ல தெரியல, நான் தமிழ்லயே சொல்லிடுறேன். இந்த வால்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம செயல் புதுசா வரும்போது இந்த செவர்கள் நம்ம தெருப்போம்,
அதுக்கப்புறம் நம்ம போக போக நம்ம அதை பழகிடுவோம் அப்படின்றவங்க. அது நல்ல விஷயம், ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து லைஃப் சென்டென்ஸ் 50-40 வருஷம் அங்கேயே இருந்து அவங்க இந்த ஜெயில் வாசமே பழகிடுச்சு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஜெயில இருக்கிறதுனாலதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இங்கேயே நம்ம நிறைய தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க. இந்த பவுண்டரி தானே, நான் வெளியே போயிட்டா நான் சொசைட்டிக்குள்ள நான் ஒரு ஆளே இல்ல, ஃபுல்லா லோன்லினஸ் தான், அதனால நான் இங்க இருக்கிறதே நல்லது, ஹோப்ன்றத ஒரு விஷயமே இல்ல, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு. அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் நம்ம ஆண்டி. ஏன் ஆண்டின்ற கேரக்டர் பத்தி பேசி அவன் சொன்னோன்னுதான் ஞாபகமே வருது. ஆண்டி கேரக்டர் வந்து அப்படியே ஒரு எவல்யூஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டிஃபரெண்டா வருவாரு, சைலண்டா இருப்பாரு, பேச மாட்டாரு. போக 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 நம்மளோட இயான் மார்கன் ஃப்ரீமேன் அவர் நடிச்சார்ல ரெட், அந்த கேரக்டர் மாதிரி அவர் எவல்யூஷன் ஆக ஆரம்பிச்சாரு. இவர் ஸ்டார்டிங்ல வரும்போது ரெட்டி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இவர் கிளம்பு, அதாவது அந்த இடத்த விட்டு போகிற சிச்சுவேஷன் டைம்ல எல்லாம் அவர் அந்த மாதிரி ஆயிடுவாரு, ஒரு மாதிரி மெச்சூர்டா மாற ஆரம்பிச்சாரு. அந்த ரெண்டு கேரக்டரோட எவல்யூஷன் அப்படி காமிச்சிட்டே இருப்பாங்க. இது இது ஒரு முக்கியமான விஷயம். தென் ஒரு அன்னோன் ஃபேக்ட் இது நம்ம சொல்லி ஆகணும். படத்தை பத்தி, படத்தை பத்தி நிறைய பேர் பார்த்துட்டு செட்டு சூப்பரா இருந்தது அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, பட் அது செட்டே கிடையாது. முழுக்க முழுக்க படம் பார்த்தவங்க அப்படிதான் நினைப்பாங்க, பட் ஃபேக்ட் என்னன்னா அது செட்டு கிடையாது, அது ஒரு உண்மையான ஜெயில். அது வந்து 1946ல வந்து கைவிடப்பட்ட ஒரு ஜெயிலா, அபாண்டன் ஜெயில். அந்த ஜெயில பயன்படுத்தி தான் வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய படங்கள் எடுத்திருக்காங்களா, படங்கள் சீரீஸ் எடுத்திருக்காங்க, டிவி சீரீஸ் எடுத்திருக்காங்க. இதுவும் அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான், அதனாலதான் பாக்க நமக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு ஜெயில் மாதிரி இருந்துச்சு. அதனால ரிலேட் பண்ணிக்க முடியும், ஏன்னா அது கதையும் முழுக்க முழுக்க 1940ஸ்ல இருந்து 1965-69 இது வரைக்கும் நடக்கிறது. அதனால அந்த ஜெயிலும் 1940ஸ்ல இருந்தது, அதனால மிங்கில் எனக்கு கரெக்டா நம்ம பார்க்கும்போது ஒரு 1940ஸ் ஃபீல் தான் வரும், ரொம்ப இதுவா இருக்கு, கரெக்டா இருந்தது அந்த ஒரு ஃபீல். யா இதே மாதிரி இன்னொரு அன்னோன் ஃபேக்டர் இருக்கு, இது கேட்டா நமக்கே ஷாக்கா இருந்தது. என்னன்னா ஆண்டி டெஃபரன்ஸோட கேரக்டர் நடிக்க வேண்டியது டாம் க்ரூஸ் தான் நடிக்க வேண்டியதா இருந்தது. டாம் க்ரூஸ் நடிக்க வேண்டிய ரோல் அது, டாம் க்ரூஸ் தான் கேட்டாங்க. பட் வந்து டாம் க்ரூஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டரோட என்னால படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் படம் பயங்கரமா வந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து மேக்கிங்ல தான் இருக்கு, கதையில கிடையாது அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. டைரக்டர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இல்ல, அவங்களுக்கு இருக்க பேஷனும் இருக்கிற அந்த ஒரு வேலை செய்யற திறனும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறது கொஞ்சம் இன்டென்ஸாவும் ராவாவும் இருக்கும். நம்மளோட ஆண்டி டெஃபரன்ஸ் அவரை வந்து ஹோமோசெக்சுவலா அபியூஸ் பண்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து டவுட் தான். பட் வந்து அந்த கேரக்டர் நடிச்சிருந்த டிம் ராபின்ஸ் பண்ணியிருந்தாரு, அதுக்கு ஒரு கிரெடிட்ஸ் அவருக்கு. பாராட்டுக்கள். இது மட்டும் இல்லாம படத்துல இன்னும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து சைலண்டா போற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு லைப்ரரி சீன் ஒன்னு காட்டுவாங்க, அவர் வந்து ஒரு லைப்ரரியே பில்ட் பண்ணுவார் அந்த இடத்துல. ஆமா, அது அந்த சீன் பியூட்டிஃபுல்லா, ப்ரூக்ஸ்க்கு ஒரு அசிஸ்டண்டா வருவாரு. அதுல வந்து இந்த படத்துல மோஸ்டா பெருசா ஆக்சனான சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஹீரோ அடிங்கற மாதிரி இருக்கும், நரேஷன் மாதிரி தான் போகும் கதை. கண்டிப்பா இவர் பேசிட்டே இருப்பார், ரெட்ன்றவர் தான் நரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டோரி. ஒரு ஒரு வாட்டி அந்த ஒரு ஒரு சீக்வன்ஸ் வரும்போது எல்லாம் ஆண்டி அன்னைக்கு இப்படி பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா, இது மாதிரி ஒரு வீட்டுல ஒரு டைரி எடுத்து நம்ம வாசிக்கும் போது நம்ம நம்ம மைண்ட்ல ஒரு விசுவலைசேஷன் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியே தான் இந்த சாம்சங் ரெடெம்ஷன் கொண்டு போவாங்க. ஆமா, ஆண்டி டிஃபரன்ஸோட கேரக்டர் அண்ட் ரெட்டோட கேரக்டர், அதுவும் இல்லாம அந்த போலீஸ் கேரக்டர் கேப்டன் ஹேட்லி அவரோட கேரக்டர், இவங்க மூணு பேர் கேரக்டருமே நல்லா இருக்கும். இதுல தப்பு பண்றவங்களை வந்து ஒரு ஹோல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா, பேஸ்மெண்ட் மாதிரி லிட்டரலா அது ஒரு பாத்ரூம் தான். ஆமா, அங்க கொண்டு போய் அடைச்சிருவாங்க. அது வந்து எப்படின்னா, இந்த ஜெயிலுக்குள்ள ரொம்ப சேஷம் பண்றவங்க, அதிகாரிகளுக்கு எதிர்த்து பேசுறவங்க, பிடிக்காதவங்க எல்லாம் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த பாத்ரூம்ல போட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம ஆண்டிய. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துல மேக்கப் ஆர்டிஸ்ட பாராட்டி ஆகணும். நம்ம அன்னைக்கு படம் பார்த்து பேசினப்பவே இதான் சொல்லியிருந்தோம், மேக்கப். ஆமா, இது சொல்ல. ஆமா, ரொம்ப எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல பாத்தீங்கன்னா 1940ஸ்ல ஆரம்பிக்குது கதை. அப்போ வந்து ரெட்டு மார்கன் ஃப்ரீமேனுக்கு வந்து வயசு 35-40, ஒரு மிடில் ஏஜ் மேன். ஆனா ஆக்சுவலா 1994ல அந்த படம் வந்தப்போ மார்கன் ஃப்ரீமேனுக்கு அப்பவே 50 வயசுக்கு மேல அவருக்கு, ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட். இருந்தாலுமே அவருக்கு மேக்கப்பே டி ஏஜிங் பண்ணிருப்பாங்க. டி ஏஜிங்றது வயசு கொஞ்சம் குறைச்சு காட்டுறது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப ரியாலிட்டியா காமிச்சிருந்தாரு, ஒரு யங்கா இருக்க மாதிரி தான் காமிச்சிருந்தது.
ஃபர்ஸ்ட் சீன்ல எனக்கு அதான் இது வந்து என்ன இவ்வளவு மேக்கப்ல இவ்வளவு அழகா டிஏஜிங் பண்ணிருந்தாங்க அப்படின்னு. டிஏஜிங் மட்டும் இல்லாம ஏஜிங்கும் பண்ணிருந்தாங்க. லாஸ்ட்ல வந்து ஆண்டி டிஃபரன்ஸ் அவருடைய ஏஜிங் ஆன பண்ணது. அதுவும் இல்லாம அந்த வார்டன் நாட்டன் அந்த கேரக்டர் நடிச்சிருந்தது பாப் கண்டன், அவருக்கும் வந்து ஸ்டார்டிங்ல காட்டும் போது ஒரு மிடில் ஏஜா இருக்க மாதிரி காட்டுவாங்க, ஒரு மெச்சூர்டான ஒரு மிடில் ஏஜ் ஆள் மாதிரி காட்டுவாங்க. போக 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 லாஸ்ட் சீன்ல வரும்போது ரொம்பவே வயசான ஆள் மாதிரி காட்டுவாங்க. நல்லா இருக்கும், அது ரொம்பவும் நல்லா இருக்கும். இதெல்லாம் போக டைலாக்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பேசினா அந்த முக்கியமான டைலாக் கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது வந்து லைஃப்ல எல்லாருக்குமே செட் ஆகும் அந்த டைலாக். நம்ம ரெட் கேரக்டர் நடிச்சவருக்கு வந்து ஒரு அவருடைய அவரோட மனப்பாங்கல் எப்படி இருப்பாருன்னா, நம்பிக்கை வந்து வைக்க கூடாது, ரொம்ப ஓவர் நம்பிக்கை வச்சா அது வந்து நம்மள கொன்னுடும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மனசுல வச்சிருப்பாரு. அதுதான் இந்த அவர் நினைக்கிற விஷயம் நம்பிக்கை இது நடக்கும் நினைக்கிறாரு, அது நடக்காம போயிடும். அதுவும் ஏன் அப்படி அவர் நினைக்கிறாருன்னா, இப்போ ஜெயில இப்போ லைஃப் சென்டென்ஸ் இருக்காங்கன்னா ஃபுல்லா லைஃப் சென்டென்ஸ் இருக்க மாட்டாங்க. இடையில ஜட்ஜஸ் கூட ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்து ரீஹபிலிட் ஆயிட்டீங்களா, உங்களுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்கள் போயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஒரு வாட்டியும், ஒரு இயர்லி ஒன்ஸ், டூ இயர்ஸ் ஒன்ஸ், ஒரு ஒரு 10 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படி ஒரு ஒரு வாட்டி மார்கன் ஃப்ரீமேன் போகும்போது அவன்கிட்ட கேட்பாங்க ரெண்டு, நீங்க இப்போ ரீஹபிலிட் ஆயிட்டீங்களா, அவரும் சொல்லுவாரு நான் சரியாயிட்டேங்க, என்ன கெட்ட நல்லா இல்ல, நீங்க என்ன சொசைட்டில ஃப்ரீயா விடலாம் அப்படின்னு. ஒரு ஒரு வாட்டி அவர் சொல்லும் போது அவரை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அது ஏன்னு தெரியல, அங்க இருக்க ரேசிசமா இல்ல அவர் மேல நம்பிக்கை இல்லையா, அதெல்லாம் ஒரு தனி மேட்டர். இதெல்லாம் வந்து அவரை நம்பிக்கை இல்லாம ஆக்கிரும் இந்த மாதிரி விஷயங்கள், அதனாலதான் அவர் பேசுறது அப்படி பேசுவாரு. அவர் ரொம்ப உடஞ்சு போயிருப்பாரு. பட் ஆண்டியோட நம்பிக்கை வந்து எதுல தெரியும்னா, அவர் சொல்ற டைலாக்ல மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு குட்டியான வச்சிருக்க ஒரு ஹேமர் வச்சுதான் வந்து குழி தோண்டிட்டு இருப்பாரு. எஸ்கேப் ஆகுறது அதுலதான் எஸ்கேப் ஆகுறாரு. இருந்தாலும் அதை வச்சு அவர் சொல்லுவார் 600 இயர்ஸ் ஆகும் இதை ஹோல் பண்ணி சொல்லுவார். இருந்தாலும் அவர் நம்பிக்கையோட 600 இயர்ஸ்ல பண்ண வேண்டிய வேலைய அவர் 600ன்றது வந்து அப்ராக்சிமேட்டா சொல்ல மாட்டார், கரெக்டா ஒரு குத்து மதிப்பா தான் சொல்லுவாரு. இருந்தாலும் இவர் வந்து அந்த 20 இயர்ஸ்ல முடிச்சிருவாரு. அதை இன்னொரு பக்கம் 20 வருஷத்துல அந்த ஹோல தோண்டி முடிக்கிறதுன்னு அவரோட ஹோப்பை இவரோட ஹோப்லெஸ் ஆன விஷயத்த சேர்த்து காட்டுவாங்க. அது நல்லா இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். நீங்களே முடிவு எடுத்து போய்க்கலாம், உங்களுக்கு பாத்ரூம் போகணும்னு போய்க்கலாம் சொல்லுவாரு. பட் அவர் வேலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது மனசுல நினைப்பாரு, நான் வந்து 40 வருஷமா பாத்ரூம் போறதுக்கு ஒரு சொட்டு பாத்ரூம் கூட போகாம அடக்கி வச்சுக்கிட்டு கேட்டுட்டு போயிட்டு இருந்தேன், இப்ப டக்குன்னு எப்படி சடனா மாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதுல அவங்க எப்படி இருந்திருக்காங்க, 40 இயர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத காட்டுவாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு மென்டலா அஃபெக்ட் பண்ணிருக்கு இந்த ஜெயில இருக்கிறது நல்லாவே சொல்லிருப்பாங்க. ஓகே, இதை விட நம்ம இந்த படத்தை பத்தி சொல்ல வேணாம், கொஞ்சம் ஸ்பாய்லர் ஃப்ரீயாவே வச்சுக்கலாம். படத்தை வெளியாலும் ஓகே மக்களே, நன்றி நன்றி சுரணேஷ், நன்றி சிவா, நன்றி.